Hi friends, welcome back to Chennai Mottai Maadi Kozhi Valarpu. So, இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோனா கோழி குஞ்சுகளுக்கு என்னென்ன தண்ணி கொடுக்கலாம்னு வந்து பார்க்க போறோம். சோ தண்ணி தான் வந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து ரொம்ப மெயின். அவங்க சாப்பிற அந்த தீவனத்தை வந்து ஜீரணம் பண்ணி அவங்கள வந்து நார்மலா வச்சிருக்கோம். சோ இப்போ இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா ப்ரூடிங்ல இருக்காங்க. சோ ப்ரூடிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாதனால இதல வந்து உட்காரவே இல்ல. ஏந்திரச்சு ஓடிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா கிட்ட. இப்போ ஓரளவுக்கு அந்த ப்ரூடிங் ஹீட் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏனா தீவனம் தட்டு வந்து நம்ம அதுக்குள்ள வைக்கிறதுனால தீவனம் சாப்பிடும்போது அவங்க அதல ஏறி இறங்கறாங்க இல்லையா அதுல ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இவங்களுக்கு எப்பலாம் வந்து இவங்களுக்கு ஹீட் வேணுமோ அப்ப வந்து உட்கார்ந்து எடுத்துட்டு போயிடறாங்க. சோ இன்னைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு என்னென்ன தண்ணி கொடுக்கறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 3 டேஸ் பாத்தீங்கன்னா அதாவது செகண்ட் டேஸ்ல இருந்து செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அந்த மூணு நாள் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கருப்பட்டி தண்ணி இல்ல வெள்ளம் தண்ணி இல்ல சக்கரை தண்ணி அந்த மாதிரி தண்ணி கொடுத்துக்காங்க. சோ அது வந்து அவங்களுக்கு நல்ல ब्लड सर्कुलेशन உள்ள கர அந்த மஞ்சக்கரு எல்லாம் ஃபுல்லா கரஞ்சி வெளிய வந்துரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5th டே அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் டே விட்டுட்டோம் இல்லையா அது செகண்ட் தேர்ட் ஃபோர்த் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th டே ஃபிஃப்த் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரிய கோழிக்கெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா அந்த மஞ்சள் தண்ணி தான் கொடுக்குறேன். மஞ்சள் பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே மிளகு சீரகம் அதுக்கப்புறம் சுக்கு இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த தண்ணி டெய்லி வைக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம வேணும்னா அடிஷ்னலாக டெய்லி வந்து இப்போ புதினாலாம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ நம்ம வந்து கோழிக்கு ஜீரணம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி புதினா சாறு எடுத்து கொடுக்கறது பதில் டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டு இலை புதினா வந்து நான் இதில் கசக்கி போட்டுறது. நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நேற்று பார்த்தீங்கன்னா புதினா இலை மட்டும் கசக்கி போட்டேன். இன்றைக்கி கொத்தமல்லி கிடச்சிது. ஸோ கொத்தமல்லி புதினா ரெண்டு இலையும் பார்த்தீங்கன்னா கசக்கி அந்த சாறு இதில் கலந்துருக்கு. ஸோ இந்த தண்ணி தான் வந்து காலையிலேருந்து இவங்க குடிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள் இந்த தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த ஜீரணம் ஆகாமல் மந்தமாக இருக்கிறதுலாம் போயிடும். ஸோ டெய்லி ரெகுலராக எச்சம் போட்டுருவாங்க. அந்த எச்சம் ரெகுலராக போட்டாலே கோழி குஞ்சுக்கு வந்து எந்த நோயுமே வராது. ஸோ தீவனம் எடுத்துக்கணும் எச்சம் போகணும் இது இருந்தாலே போதும் கோழி குஞ்சுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் இந்த ப்ரூடிங் வந்து ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 வாட்ஸ் பல்பு அதுதான் வந்து மினிமம் வாட்ஸ் அந்த வாட்ஸ் பல்ப்பு எல்லோ கலர் பல்ப்பு வாங்கிக்கோங்க அதுதான் ஹீட் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் வந்து அந்த ஒயிட்டு மற்ற கலர்லாம் வாங்கினீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட்டு வந்து கிடைக்காது. ஸோ இந்த எல்லோ கலர் பல்ப்பு தான் நல்லா ஹீட்டு கொடுக்கும். இந்த பல்ப்பு வாங்கி இது போல் சின்ன ஒரு ட்ரே எத்தனை கோழி குஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த சின்ன ட்ரே கொடுத்தீங்கன்னா அவங்க வேணுன்ற கோழி குஞ்சு உட்காந்துட்டு எழுந்திரிச்சு போயிடும். ஸோ எல்லாம் இதுக்குள்ளே இருக்க போகிறது இல்லை அதனால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அங்கே பாருங்கள் இதில் விட்டுட்டு சில டைம் பார்த்தீங்கன்னா அங்கே வெயில் அடிக்குது இல்லையா அந்த வெயிலில் கூட போய் உட்காந்துக்கிறாங்க. நேச்சுரலாக வர சூரிய ஒளியில் போய் உட்காந்துட்டு அந்த ஹீட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் உள்ளே இருக்கிறதுனால இங்கே வரமாட்டேன்றாங்க. இதே நான் வெளியே இருந்து இந்த கேட் வழியாக பார்த்தேன்னா இந்த டோர் வழியாக பார்த்தா இவங்க எல்லாம் மாறி மாறி இதில் வந்து உட்காந்து நல்லா ஹீட் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி உட்காரும்போது நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இன்னும் இவங்க வந்து நம்ம கூட சரியாக பழகாதனால அவ்வளோவா நம்ம வந்தாலும் தூரமாக ஓடி போயிடுறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி மெயின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நீங்கள் அரைக்கலாம் வேண்டாம். அது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லியாக இருந்தால் இந்த தண்ணியில் சும்மா அடி கசக்கினாலே அந்த சாறு கலந்துடும் அந்த தண்ணியை கொடுக்கலாம். ஸோ கொதிக்க வச்சு கொடுக்கணும்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள் கலந்த தண்ணி சூடு பண்ணிடுவோம் இல்லையா அதில் இது வந்து முடிஞ்சால் அதில் போட்டு சூடு பண்ணுங்கள். இல்லைன்னா நான் வந்து ஜஸ்ட் அப்படி கசக்கி அந்த சாறு இறக்கிட்டேன் அவ்வளோதான் அதை கொடுக்குறது. அது என்ன ஆகணும் நல்லா எனர்ஜி கொடுக்கும் கோழி குஞ்சுங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும் நல்ல ஜீரண சக்தியும் கொடுக்கும். பாருங்க இந்த கோழி குஞ்சு வந்து உட்காந்துருக்கு அவ்வளோதான் இறங்கி போயிடுச்சு. ஸோ இவங்க ஆனால் வந்து அப்போ போய் இடையில உட்காடுறாங்க. நான் முடியும் போது வீடியோ எடுத்து போடுறேன். ஒன் வீக் ஆகிடுச்சு இவங்க பொறிச்சு வெளியே வந்து இப்போ ஒரு வார கோழி குஞ்சு இவங்க வால்லாம் குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு. ஒரு கோழி குஞ்சு பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். வாடா வா. இன்னும் யாருமே இந்த கோழி குஞ்சு இன்னும் பழக ஆரம்பிக்கிறேன் நம்மக்கிட்ட.
வா. அங்க பாருங்க ஒருத்தர் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு. அந்த வெயில் வருது இல்லையா, நேரம் அந்த வெயில் மேல போய் உட்கார்ந்துருச்சு. அந்த வெயில் நேரா உட்காந்துட்டாரு. அந்த உடம்பு சைஸ் வெயில் சைஸ் கரெக்டா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் இங்க இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஜீரணம் ஆகிற மாதிரி இந்த தண்ணியெலாம் ரெகுலராக கொடுத்துருங்க. இல்லைன்னா அந்த கோழி குஞ்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக இருக்குது. சில டைம் வந்து அது எச்சம் போகலைன்னா பின்னாடி எச்சம் கட்டிக்கும். எச்சம் கட்டிடுச்சுன்னு வச்சிங்களா, அடுத்தடுத்து எச்சம் வெளியே வராது. அது உள்ளே இருந்ததுன்னா அதுங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கோழி குஞ்சு பராமரிப்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்காங்க. நம்ம என்ன தான் நல்லா பார்த்துட்டு இருந்தாலும் சில டைம் பார்த்தீங்கன்னா அதுங்க ஏதாவது ஒன்று வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த தண்ணி தீவனம் அதெல்லாம் ஜீரணாகிற மாதிரி கொடுத்துட்டோன்னா ஓரளவுக்கு கோழி குஞ்சுங்க வந்து எது வந்தாலும் சமாளிச்சுப்போம். அதனால் டெய்லி தண்ணியில் ஒரு புதினா இல்லை கொத்தமல்லி ஜீரகம் மிளகு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள் ஒருத்தர் ஹீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு அழகாக இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மண்ணில் உட்காரும்போது பார்க்க அழகாக இருக்குது. மண்ணில் இன்னும் இறங்கி உட்காராமல் இருக்கு. பப்புக்குட்டி அந்த ட்ரே மேலே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.